அமைச்சர் உதயநிதிக்கு அயோத்தி சாமியார் மிரட்டல் விடுத்திருப்பது சனாதனம் எவ்வளவு கொடுமையானது என்பதற்கு உதாரணம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி விமர்சித்துள்ளார். கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரின் 152வது பிறந்த நாளையொட்டி நெல்லையில் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சனாதனம் எவ்வளவு கொடுமையானது என்பதற்கு அது ஒரு உதாரணம். ஒரு கருத்தை சொன்னால் தலையை எடுத்து விடுவேன் என்று சொன்னால் அவர்களை விட வன்முறைவாதிகள் எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு நாம யாராவது ஒருத்தவங்களை பார்த்து அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோமா? ஒரு கருத்து சொன்னாலே தலை போய்விடும் என்று சொன்னால் அந்த தேசத்தில் ஜனநாயகம் ஏது? அந்த தேசத்தை ஒரு கட்சி ஆளுகிறது என்றால் அந்த கட்சி எவ்வளவு சர்வாதிகார கட்சி? நாங்கள் பாரதிய ஜனதாவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் ஹிட்லர் முசோலினி என்று சொல்வது எவ்வளவு பொருத்தமானது? இதனிடையே வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உதயநிதி ஸ்டாலினின் தலைக்கு விலை வைத்த அயோத்தி சாமியாரின் உருவபொம்மை தீ வைத்து எரிக்கப்பட்டது. குடியாத்தம் நகர பகுதியில் கூடிய உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றம் மற்றும் திமுகவினர் அயோத்தி சாமியார் பரமஹன்ஸ் ஆச்சாரியாவிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்போது சாமியாரின் உருவ பொம்மைக்கு தீ வைத்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.